ஹாய் ஒரு ரெண்டு திசை செஞ்சு இப்போ பார்க்க போகிற சம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் நைன்சம் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க இப்போ என்ன கேட்டிருக்கான் ஏமேண்ட் ரீபே சே லோன் அமௌண்ட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் மொத்தமாக அவருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணும் எப்படி பே பண்ணுறாருனா முதல் மாதத்தில் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணுறாங்க ப்ளஸ் அடுத்த மாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சேர்த்து ஸோ செவன் ஹண்ட்ரடாக பே பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வச்சு ஜாஸ்தி பண்ணுறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அடுத்த மந்த் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா த்ரீ ஹண்ட்ரட் அப்போது தௌசண்ட் வந்துருமா ப்ளஸ் அதுக்கு அடுத்த மந்தில் இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி பே பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்டையும் எத் எவ்வளோ நாள் கழித்து பே பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எப்போயும் போல் தான் ஏன்றது என்னது ஃபர்ஸ்ட் டேம் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் டிஃப்ரென்ஸுன்றது நமக்கு இங்கே மைனஸ் பண்ணால் நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் இல்லையா ஓகே மொத்த அமௌண்ட்டை வந்துட்டு எஸ்என் வச்சுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ இந்த எஸ்என் ஃபார்முலா தான் யூஸே பண்ண போகிறோம் எஸ்என் ஈக்குவல் டு என் டிவைடட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இல்லையா இதுதான் ஃபார்முலா இப்போ எஸ்என் டோட்டல் அமௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட்னு தெரியும் ஸோ எவ்வளோ நாளில் பே பண்ணோன்னு கண்டுபிடிக்கிறது இந்த என் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதுக்கு பதிலாக சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஈக்குவல் டு என் தெரியாது டிவைடட் பை டூ இன்டூ டூ இன்ட்டு ஏயோட வேல்யூ நமக்கு இங்கே 400 ஹண்ட்ரட் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என்னோட வேல்யூ தெரியாது அப்படியே இருக்கட்டும் d டி நமக்கு இங்கே 300 ஹண்ட்ரட் இல்லையா ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் இந்த 2 அந்த பக்கம் குடுத்தில்லாம் ஸோ 65,000 ஃபைவ் தௌசண்ட் என்ன வரும் 65 ஃபைவ் 2 டூ பார்த்தா போதும் ஃபைவ் டு சாட் டென் ஒன் ரிமைண்டர் சிக்ஸ் டூ சாட் டுவெல் ப்ளஸ் ஒன் பண்ணால் தேர்ட்டி இல்லையா ஸோ ஒன் தேர்ட்டி எத்தனை ஜீரோஸ் மூணு ஜீரோஸ் அந்த மூணு ஜீரோஸாக அப்படியே போட்டா ிட்டா போதும் ஜஸ்ட் நார்மல் multiplication தான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு எத்தனை ஜீரோஸ் இருக்கு அது அந்த மாதிரி பக்கத்தில் போட்டுக்கிட்டாலே போதும் இதை அந்த பக்கம் விட்டாச்சு ஸோ அந்த பக்கம் போகும்போது 65,000 ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன் இங்கே என்ன இருக்கும் என் இன்டு இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் டு சார் இல்லையா ஸோ எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் இங்கே த்ரீ என் த்ரீ வரும் மைனஸ் ஒன் த்ரீ வரும் இல்லையா இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இந்த சைடு இருக்கிறது ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு என்னை உள்ள மல்ட்ரிபே பண்ணலாம் அதாவது எயிட் ஹண்ட்ரட் என் அடுத்தது இங்கே பண்ணும்போது ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் என் ஸ்கொயர் அடுத்து இங்கே போகும்போது மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் என் இல்லையா இப்போது ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஈக்குவல் டு இதை ரெண்டு இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும் எயிட் ஹண்ட்ரட்ல த்ரீ ஹண்ட்ரட் போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் என் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் என் நான் என்ன பண்ணா முதல் இந்த த்ரீ ஹண்ட்ரட் என் ஸ்கொயர் எழுதுகிறேன் அடுத்தது இந்த ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் என் எழுதுறேன் இந்த ஒன் லேக் தேர்ட்டி இந்த பக்கம் வரேன் ஸோ இந்த மாதிரி மைனஸில் வந்துருமா மைனஸ் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஈக்குவல் அதாவது ஜீரோ ஈக்குவல் சொல்லி இந்த வேல்யூ வரும் நான் வேல்யூ போட்டுட்டு ஜீரோன்னு போடுறேன் எல்லாம் ஒன்று தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே அப்படியே ஒரு டிவைடட் பை என்ன வரும் each value வேல்யூவையும் நான் ஒரு ஹண்ட்ரட் ஆள் டிவைட் பண்ணும்போது 100-100 கேன்சல் ஆகி த்ரீ என் ஸ்கொயர் இங்கே கேன்சல் ஆகி ப்ளஸ் ஃபைவ் இங்கே 0 ஜீரோ கேன்சல் ஆகி மைனஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இல்லையா இனி நம்ம நார்மலாக ஐ method யூஸ் அதாவது ஐ மெத்தட் யூஸ் பண்ணும் இதில் ஐ மெத்தட் யூஸ் பண்ண டஃப்னால நம்ம என்ன பண்ணுவோன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம் அதாவது த்ரீ என் ஸ்கொயர் இந்த 5 எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா மைனஸ் சிக்ஸ்டி என் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் என்னன்னு ஸ்பிளிட் பண்ணுறேன் மைனஸ் சிக்ஸ்ட்டி என் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் என்னன்னு அப்புறமா இந்த தௌசண்ட் த்ரீ அப்படியே தான் இருக்கும் ஈக்குவல் to 0 இப்போ இது ரெண்டு இடத்துலேருந்து நான் த்ரீ எண்ணை வெளில காமனாக எடுக்கிறேன் ஸோ என்ன இருக்கும் ஒரு n இருக்கும் இங்கே த்ரீ போய் அதாவது த்ரீ எண் போயிடுச்சுன்னா மீதி டுவெண்ட்டி தான் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறமா ப்ளஸ் இதுலேருந்தும் நான் எதையாவது ஒரு வேல்யூவை காமனாக எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு என் மைனஸ் டுவெண்ட்டி தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும் ஸோ நான் இதுலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணே எடுக்கிறேன் சிக்ஸ்டி சாரி சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்கிறேன் காமனா ஸோ இதிலேருந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் போயிடுச்சுன்னா நமக்கு இதில் என் மட்டும் தான் இருக்கும் நடுவில் மைனஸ் இதுலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் போயிடுச்சுன்னா நமக்கு டுவெண்ட்டி தான் இருக்கும் வேணால் சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி பாருங்க நமக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் ஸோ இப்போ இது ரெண்டு நான் என் மைனஸ் டுவெண்ட்டியை வெள்ளை காமனாக எடுத்துட்றேன் ஸோ இரண்டாயத்துலேருந்து என் மைனஸ் டுவெண்ட்டி போயிடுச்சுன்னா இங்கே த்ரீ என் மட்டும் இருக்குது இங்கே ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது இல்லையா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ அதாவது n-20 டுவெண்ட்டி ஈக்குவல் 0 ஜீரோ இந்த பக்கத்தில் இது 3n plus ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஈக்குவல் இந்த மாதிரி இக்குவெட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா என் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் டுவெண்ட்டி ஆகிடும் ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் த்ரீ என் ஈக்குவல் டு ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது இட்ஸ் மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறமா என் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் டிவைட் பை த்ரீன்னு இருக்குது இல்லையா இதில் என்ன எத்தனை மாதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் டிவைடட் பை த்ரீன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா மைனஸ் வந்தாலே அது மந்த் கிடையாது ஸோ எப்படி எழுதுவோன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் இட் இஸ் நாட் பாசிபிள்னோ இல்லைனா நெகட்டிவ் வேல்யூஸ் நாட் பாசிபிளோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க ஸோ நமக்கு என் ஈக்குவல் டுவெண்ட்டி தான் வேல்யூ ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ரிக்வர்ட் டு கிளியர் த லோன் ரிக்வர்ட் டு கிளியர் த லோன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி மந்த்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஆன்சர் மந்த்ல தான் கேட்டிருக்காங்க ஸோ மந்த்லி எழுதிக்கோங்க அவ்வளோதான் இந்த சம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதான் இங்கே வந்துட்டு ஐ மெத்தட் நான் யூஸ் பண்ணாமல் இந்த சிக்ஸ்டி என் இருக்குல்லையே அது இந்த மாதிரி சாரி இந்த ஃபைவ் என் இருக்குல்லே அதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு காமனாக எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு ஐ மெத்தர்டில் வேணுணா நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க மைனஸ் வேல்யூ இட்ஸ் நாட் பாசிபிள் ஸோ என்னைக்கோட டுவெண்ட்டி இஸ் ஆன்சர் தேங்க்யூ அண்ட் டோண்ட் ஃபார் கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்